வணக்கம். நம்ம சேனல்ல அடுத்து வரப்போற வீடியோல வந்துட்டு நம்ம பத்தி தான் பார்க்க போறோம். சோ ஜாவா அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இது வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். சோ எதுக்கு ஜாவா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லாமே சி சி பிளஸ் பிளஸ் அது அதுக்கு அடுத்து வந்து நம்மளுக்கு ப்ரோக்ரஸ் ஆகி வரும்போது அட்வான்ஸ்டா இருந்தது வந்துட்டு நம்மளுக்கு ஜாவா. ஜாவா அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப சிம்பிள், அதாவது யாருனாலும் ஈஸியா கத்துக்கக்கூடிய ஒண்ணு. அது மட்டும் இல்லாம இதுல இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லாமே வந்து ஒரு ஆப்ஜெக்ட சுத்தி தான் நம்மளுக்கு வந்து நடக்கக்கூடிய ஒண்ணு. ஏன் ஜாவா அப்படின்னு நாம பார்க்கும்போது செக்யூரிட்டி இஷ்யூஸ், இது வந்து ரொம்ப செக்யூரான ஒரு அப்ளிகேஷன். நிறைய டைப் ஆஃப் அப்ளிகேஷன் நம்ம டிசைன் பண்ணலாம். நம்ம ஐஆர்சிடிசிலேருந்து நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலுமே ஜாவா இல்லாத ஒரு அப்ளிகேஷன், ஜாவா பேசிக் வச்சு இல்லாமல் மேக்ஸிமம் இருக்காது. ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், இல்லை வெப் பேஸ்ட் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், நம்ம மொபைல் அப்ளிகேஷன்லேருந்து எங்கே நம்ம பார்த்தாலும் அப்படின்னா அதோட பேசிக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜாவாவில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தான் சொல்கிறாங்க வந்து ரொம்ப சிம்பிள் ஜாவா அப்படிங்கிறது. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஜாவாக்கு வந்து அதோட ஓன் பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதாவது ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜேஆர்இ. ஸோ அதோட ஓன் பிளாட்ஃபார்ம். பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஹார்ட்வேரோ ஒரு சாஃப்ட்வேரோ ரன் ஆகக்கூடிய ஒன்று. ஸோ ஜாவா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுக்கு அதோட ஓன் பிளாட்ஃபார்ம் இருக்குது. இது விண்டோஸ் ஆகட்டும், மேக்லி ஆகட்டும், எங்கனாலுமே ஜாவாவை நம்மளால் ரன் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு வேர்ட் சொல்லுவாங்க ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறப்போ, ரைட் ஒன்ஸ் ரீட் எனிவேர். அதாவது நான் வந்துட்டு ஒரு பிளாட்ஃபார்மில் நான் டிசைன் பண்ணதை வந்துட்டு எங்கனாலுமே என்னால் ரீக்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது ஜாவாவோட ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ அதுதான் இதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ரோபஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு அகெயின் வந்துட்டு செக்யூர் தான். அடுத்து வந்துட்டு பிளாட்ஃபார்ம் இன்டிபெண்ட், அதாவது எந்த பிளாட்ஃபார்ம், அதாவது நான் சொன்ன மாதிரி டிபெண்டன்சி எதுவும் கிடையாது. எந்த பிளாட்ஃபார்ம்னாலும் நம்மளால் ஜாவாவை வந்துட்டு ரன் பண்ண முடியும். அதே மாதிரி மல்டி த்ரெட்டிங், அதாவது நிறைய டாஸ்க் வந்து என்னால் சைமல்டேனியஸாக என்னால் பண்ண முடியும். அதுதான் வந்துட்டு மல்டி த்ரெட்டிங். ஸோ அடுத்து ஜாவாவில் இருக்க கான்செப்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம லைனாக ஒன் பை ஒன்னாக ப்ரீஃபாக வரப்போகிற வீடியோவில் நாம் வந்துட்டு பார்ப்போம்.